இந்தியாவின் அரசியல் அமைப்பு சட்டம் முழுமையானதல்ல என்றும் அது குறித்து விவாதிக்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி பேசியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை பெருங்குடியில் உள்ள தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் அரசியலமைப்பு தின நிகழ்ச்சியில் ஆளுநர் ஆர் என் ரவி விருந்தினராக கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், நமது அரசியலமைப்பு சட்டம் தீண்டாமையை நீக்குவதாக இருக்க வேண்டும் என்றும் சமத்துவத்தை உருவாக்குவதாக இருக்க வேண்டும் என்று கூறினார். தற்போதைய காலத்தில் சாதாரண மக்களுக்கு நீதி என்பது எட்டாக்கனியாகிவிட்டது எனவும் அவர் கூறினார். நமது அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டதன் நோக்கத்தை நிறைவேற்றும் நேரம் இது என்றும் அவர் கூறினார். This document, the beauty of it is resilience. It has the resilience. But we have to make use of the resilience. When we talk about the Constitution, we need to discuss about it. And I think places like Law University is the right place, where we need to ask questions. We need to try to seek answers. மிகவும் அழுத்தமான சூழலுக்கு மத்தியில் அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டதாகவும் ஆளுநர் தெரிவித்தார். எனவே அது குறித்து விவாதிப்பதற்கு சரியான நேரம் இதுதான் எனவும் அவர் பேசினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.